ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு சமையல் உலகம். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அதில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பாசி பயிர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை மூங் டால்னு சொல்லுவாங்க. இதில் விட்டமின் ஏ, பி, சி, இ, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், அயன் அப்படின்னு அதிகமாக சத்துக்கள் இருக்குது. இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் லெவலை ரொம்பவே கம்மி பண்ணுது. 24% ப்ரோட்டீனும் 63% கார்போஹைட்ரேட்டும் இதில் இருக்குது. கால்சியம், அயன்னு நிறைய சத்துக்கள் இதில் இருக்கிறதுனால ஞாபக சக்தி ரொம்பவே அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் இந்த பாசி பருப்பில் செஞ்ச உருண்டையை அதிகமாகவே எடுத்துக்கலாம், அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் வளர் இளம் பெண்களுக்கும் இது ரொம்பவே நல்லது. நம்ம இதில் வெல்லம், ஏலக்காய், தேங்காய் இது மாதிரி நல்ல சத்துள்ள பொருட்களை தான் இதில் சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் இதை வந்து பயப்படாமல் சாப்பிட்லாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட வாசனை ரொம்பவே கமகமன்னு இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பாசிப்பயிறு உருண்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, பாசிப்பயிறு உருண்டை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு வானல் எடுத்துக்கிட்டேன். அந்த வானலில் நான் 2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்ல பச்சை கலரில் பசுமையாக இருக்குது. இது நான் வந்து லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கிறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அந்த வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தா போதும். நல்ல வாசனை வரும். இது நீங்கள் வறுக்கும் போதே நல்ல கமகமன வாசனை வரும். கைவிடாமல் லைட்டாக அதை கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரம் விட்டிங்கனாக்கா அது கலர் மாறிடும். அதனால் கைவிடாமல் லைட்டாக கிண்டினா போதும். நான் இப்போ இதை வறுத்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி ஊற்றிட்டு 2-3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு இதை நான் வேக வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப வேக வச்சிடாதீங்க, குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க. இந்த மாதிரி இப்படி நசுக்குனீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப குழைய விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து வெல்லம் சேர்த்து பேசுறதுனால அதுவே இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நம்ம கொஞ்சம் இதை தண்ணியில் நல்லா ஃபுல்லாக வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் இதை வந்து ஒரு மத்து வச்சு நல்லா நசுக்கிக்கிறேன். மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது, மத்து வச்சு நசுக்கினாலே போதும். இல்லைனா ஒரு கரண்டி வச்சு நசுக்கிக்கலாம். இப்படி ஒன்றும் பாதியமாக நசுக்கிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் இது கூட தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். உருண்டை வெல்லம் தான். நான் அதை கட்டி இல்லாமல் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். இந்த உருண்டை வெல்லத்தை நமக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 2 கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து பிசைஞ்சு பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ நான் ஏலக்காய் வந்து ஒரு 6-7 ஏலக்காய் வெறும் அந்த விதையை மட்டும் எடுத்து மத்திலேயே நசுக்கி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாகவும் இருக்கும், சீக்கிரம் செரிமானமும் ஆகும். அதுக்காக தான் இப்போது துருவுன தேங்காய். நான் 1 தேங்காய் ஃபுல்லாக துருவி வச்சுருக்கேன். 1 மூடியிலேருந்து 1.5 மூடி அளவு வரைக்கும் தேங்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பச்சையாக சாப்பிட்றது நல்லது தானே, அதனால் நான் இதில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறேன். பிசைஞ்சிட்டு இப்போ நான் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறேன்.
இந்த அளவுக்கு பதம் இருந்ததுனாக்கா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்க்குறோம். இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல பச்சை கலரில் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா கலராகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த பாசிப்பருப்பு உருண்டையை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். மதிய சாப்பாடு முடிச்சுட்டு வறுத்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு 5-10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் செலக்ட் பண்ணுங்கள். சிட்டு சமையல் உலகம் சேனலை பார்த்து ரசிக்கலாம், சமைத்து ருசிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.